வச்சு தாளிச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சம் வெஜிடபிள்ஸ், மட்டன், முள் எல்லாம் நமக்கு தேவைப்படுறது. இதெல்லாம் வச்சு பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு வச்சு எப்படி தாளிச்சா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாஃப் கப் தோரம்பருப்பு, ஹாஃப் கப் பாசிப்பருப்பு வச்சு நம்ம ஒரு 2 to 3 cups வாட்டர் வச்சு ஒரு 1 hour அப்படியே ஊற வச்சிடலாம். இல்லை 20 minutes ஊற வச்சா போதும். இந்த பருப்புக்கு தேவையான தண்ணி 3 pints வாட்டர் வச்சு இதை ஒரு 30 minutes மண் சட்டியில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1/2 kilo மட்டன் போன்ஸ் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 teaspoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சால்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு 2 teaspoons பெப்பர் பவுடர், சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். 1 teaspoon டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 teaspoon ஜீரா சீட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு சூடானதும் 3 pieces ஏலக்காய், கொஞ்சம் சீனி கருவா சேர்த்துட்டு 2 teaspoons ஜிஞ்சலி ஆயில் சேர்த்துட்டு 1/2 kg மட்டன் போன்ஸ் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதில் 2 teaspoons ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon 1 to 2 teaspoons கரம் மசாலா, டர்மரிக் பவுடர் 2 teaspoons, 2 teaspoons பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு 1 cup வாட்டர் வச்சுட்டு ஒரு 3 whistles வச்சு எடுத்துடலாம். தாளிச்சாக்குள்ள வெஜிடபிள்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் சூடானதும் 1 tablespoon ஆயில் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் pieces, 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 20 pieces சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது கூட 2 green chilli ஆட் பண்ணணும். 1 கைப்பிடி கறி லீஃப் சேர்த்து, கறி லீஃப்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு பெரிய தக்காளி சிறியதாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வெங்காயத்து கூட போட்டு ஒரு 3 minutes நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் சால்ட் வாட்டர் சேர்த்துட்டா இது குயிக்காக வதங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து 1-2 minutes வதக்கிட்டு 2 teaspoons மிளகாய்த்தூள் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். வதக்கிட்டு வேக வச்சு வச்சிருக்க மட்டன் போன்ஸை சூப்போடு சேர்த்து அந்த வாட்டரோடு சேர்த்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். 1-10 minutes பாயில் ஆகணும். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். ஒரு கடாயில 1 teaspoon ஆயில் சேர்த்துட்டு இதில் 1 teaspoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கத்தரிக்காய் எல்லாம் மீடியம் சைஸாக கட் பண்ணிட்டு இதில் நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசம் போகிறது வரைக்கும் 2 to 3 minutes வதக்கிடலாம். 1 கைப்பிடி தனியா லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வதங்கிட்டு இருக்க வெஜிடபிள் கூட நம்ம வேக வச்சிருக்க, வேக வச்சு எடுத்திருக்க மட்டன் போன்ஸை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 tablespoons மிக்ஸ்டு மசாலா, கறி மசாலா சேர்த்துட்டு இதில் உங்களுக்கு தனித்தனியாக வேணால் ஆட் பண்ணலாம். 1 tablespoon தனியா பவுடர், 1 teaspoon ஜீரா பவுடர், 2 teaspoons ஃபெனல் பவுடர், 1 teaspoon எல்லோ பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா, கரம் மசாலா இல்லைன்னா 2 துண்டு சீனி கருவா, 3 pieces ஏலக்காய், 2 to 3 pieces கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். இது கரம் மசாலாக்குள்ள வாசம் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
வேக வச்சிருக்க பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு கூட நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணி வேக வச்சிடணும். மீட் போன்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொஞ்சம் கவர் போட்டு வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ், வெங்காயம், மீட் போன்ஸ் எல்லாம் சேர்ந்து 10 மினிட்ஸ் நமக்கு குக் ஆயாச்சு. இதில் ஒரு லெமன் அளவுக்கு புளி கரைசல் நல்லா கரைச்சி ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த பருப்பு நல்லா வேகிறது வரைக்கும், பருப்பு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வேகிறது வரைக்கும் ஒரு 5 to 7 மினிட்ஸ் கவர் போட்டு வச்சுக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் நமக்கு நல்லா குக் ஆகணும். இப்படி நமக்கு ஒரு 7 to 10 மினிட்ஸ் கூட குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூட 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட 1 கப் தேங்காய் துருவல் உள்ள கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா பாயில் ஆனதும் ஒரு 3 to 4 மினிட்ஸில் நமக்கு இந்த தால்ச்சா தயாராகிடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் கலந்த மீட் சூப் இது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பதிவுகளை மறக்காமல்